ஆவடி சோழம்பேட்டையைச் சேர்ந்தவர் முருகத்தாய். வயது 48, செவிலியராக உள்ளார். கணவர் இல்லை, 2 குழந்தைகள் உள்ளனர். வீட்டை பூட்டிவிட்டு குடும்பத்துடன் சொந்த ஊரான கோவில்பட்டிக்கு சென்றார். திரும்பி வந்து பார்த்தபோது வீட்டின் முன்கதவு உடைக்கப்பட்டு பீரோவில் இருந்த 60 சவரன் நகை, ₹1,00,000 ரொக்கப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருந்தது. முருகத்தாய் புகாரின் பேரில் திருமுல்லை வாயல் போலீசார் கன்னிகாபுரம் கஸ்தூரிபாய் காலனியைச் சேர்ந்த பாலமுருகன், வயது 25 என்பவரை கிளீன் ஸ்கெட்சு போட்டு பிடித்து 57 பவுன் நகை மற்றும் ₹50,000 ரொக்கப்பணத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி புழல் சிறையில் அடைத்தனர்.